அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நூர்னிசா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம மசாலா வடை தாங்க செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம மசாலா வடை செய்கிறதுக்கு 1/4 கிலோ கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம், 250 கிராம். இதை நம்ம நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாங்க. 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். 3 மணி நேரம் நல்லா பருப்பு ஊறிடுச்சு. இப்போ நம்ம இந்த கடலைப்பருப்போட மசாலா வடைக்கு தேவையான பொருளை சேர்த்து அரைச்சிடலாங்க. இப்போ என்னென்னு பார்க்கலாம். 2 வரமிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலையில், 1/4 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், சோம்புங்க. இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்தை தகுந்த மாதிரி நீங்கள் கூட குறைச்சி கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 வரமிளகாய் தான் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் மிக்சியில் 1 ஓட்டு ஓட்டிடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ 1 சுற்று ஓட்டியாச்சு. நான் சுத்தமாக தண்ணி வடிச்சிட்டு கடலைப்பருப்பை சேர்த்துக்கோங்க. இப்போ சுத்தமாக தண்ணி வடிச்சிட்டு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்து லேசாக கொரக்கொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப லேசாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் பருப்பு கொரக்கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம வேற பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ மிக்சிலேருந்து வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சுங்க. நம்ம 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். 1/2 கைப்பிடி அளவு புதினா இலையை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம வெங்காயம் கொஞ்சம் நிறைய சேர்த்தா தாங்க வடை டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட குறைச்சி கூட சேர்த்துக்கோங்க. இப்போ வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். நீங்கள் வடைக்கு கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிடக்கூடாது. இப்போ நல்லா கையிலே மிக்ஸ் பண்ணி விட்டியாச்சு. இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டையாக கையில் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி 1 பிளேட்டில் வச்சுக்கோங்க. நம்ம வடை சுடும்போது அந்த உருண்டையே இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு லேசாக ப்ரெஸ் பண்ணால் போதுங்க, வடை ஷேப்பில் வந்துடும். நம்ம ஈஸியாக போட்டு எடுத்துடலாம். இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம வடையை போட்டு எடுத்துக்கலாங்க. நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருந்த வடையை இந்த மாதிரி கையில் ப்ரெஸ் பண்ணி போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வடை சுட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கருகவும் செய்யாது, எண்ணெயும் பிடிக்காது, நல்லா கரெக்டாக கிறிஸ்பியாக வெந்திருக்கும். நம்ம ஈவினிங் டைம் டீ குடிக்கும்போது சூப்பராக மசாலா வடை ரெடி ஆயிருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள அந்த வெங்காயம் அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவரோட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பொதுவாக கடையில் தான் வடை வாங்கி சாப்பிடுவோம். அந்த மாதிரி சாப்பிடாமல் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றது நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கடலைப்பருப்பு ஒண்டி 3 மணி நேரம் ஊற வச்சா போதுங்க. அதுக்கப்புறம் சீக்கிரமாக வடை சுட்டு எடுத்துடலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா வறுப்பட்டுச்சு. இப்போ நம்ம வடையை எடுத்துக்கலாங்க. நம்ம இதே மாதிரி எல்லா வடையும் சுட்டு எடுத்துக்கலாம். நமக்கு ஈவினிங் டைம் டீ குடிக்கும்போது சூப்பராக வடை ரெடி ஆயிருங்க. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. யாராச்சும் கெஸ்ட்டு வந்துட்டா கூட நம்ம சீக்கிரமாக சுட்டு கொடுத்துடலாம். இப்போ எல்லா வடையும் போட்டு எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நமக்கு சூப்பராக மசாலா வடை ரெடி ஆயிடுச்சுங்க. சுட சுட டீக்கு நல்லா கிறிஸ்பியான மசாலா வடை ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம டீ கூட சேர்த்து சாப்பிடும்போது. நீங்களும் வீட்டில் சூப்பராக செஞ்சிடலாம், நல்லா மேலே கிறிஸ்பியாகவும் இருக்கும். நம்ம வடையை பிச்சு சாப்பிடும்போது நல்லா அந்த வெங்காயம் சோம்போட ஃப்ளேவர்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் எப்படி இருந்தாலும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.